சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று இறைநிலை அனுபவத்துடன் வாழ்க. நம சிவாய. எதிரிகள் தொந்தரவு தாங்க முடியலைங்க சாமி. இந்த போன வீடியோவெல்லாம் நல்ல வரவேற்பு இருந்தது. ஒரு சில மூலிகைகளை பற்றி சொன்னால், தொட்டால் சுருங்கி மூலிகைகளை பற்றி சொன்னால், ரொம்ப எல்லார் வீட்லேயும் இப்போ வாங்கி வச்சு வணங்குறாங்க, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்ககிட்டையும் இருந்து எல்லா ஒரு கேள்வி என்னென்னா, இது நல்லா இருக்குங்க, ஆனால் எதிரிகள் தொந்தரவு எனக்கு பயங்கரமாக இருக்குது, தாக்கு பிடிக்கவே முடியல அப்படிங்கிறாங்க. சொந்த இடத்தையவே இன்னொருத்தர் வந்து அபகரிச்சிட்டாருங்க. என்னுடைய காலி இடம் இருந்தது, எங்கள் பேரில் தான் இருக்குது, ஆனால் வந்து அபகரிச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. கேஸு போட்டாங்க, அந்த கேஸு ரிட்டனே ஆக மாட்டேங்குதுங்க. எங்களுக்கு சாதகமாகிடுச்சு, ஆனால் வக்கீல் இழுக்கிறாருங்க, அவருக்குமே சாதகமாக அமைய மாட்டேங்குது. 10 வருஷமாக கேஸ் நடக்குதுங்க, எங்களுக்கு எதிரிகள் தொந்தரவு தாங்க முடியல. வீடு கட்டினங்க, வாடகைக்கு விட்டோம்ங்க, இப்போ வந்து குடியிருக்கிறாங்க, எங்கிட்ட டெய்லி சண்டை, வெளியே போச்சோன்னா போக மாட்டேங்கிறாங்க, பணம் கொடுத்தாலுக்கு வேண்டாங்கிறாங்க, இருப்பேங்கிறாங்க, சண்டை. போய் முளகை அரைச்சிட்டு வந்தேனுங்க மாசாணி மும்பையில், ஆனால் திரமாட்டேங்குதுங்க. கேரளா போனோம்ங்க, அங்கே பொம்மையெல்லாம் செஞ்சு வச்சு என்னமோ பண்ணினாங்க, மாந்திரி வேலையெல்லாம் பண்ணாங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுங்க சார். பிரச்சனையோ பிரச்சனை, எங்களுக்கு தாங்க முடிய மாட்டேங்குது. தற்கொலை இளவுகளாக போகக்கூடிய நிலைமை ஆகிட்டு இருக்குதுங்க சார் அப்படின்னு நிறைய பேர் வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க. எந்த தொந்தரவு வேணாலும் தாங்கிக் கொள்ள முடியும். கடன் தொந்தரவுமே எதிரிகளோட தொந்தரவுமே தாங்கவே முடியாது. கடன் பட்டால் நெஞ்சலும் போல் கலங்கினான் இளைஞ வேந்தன் அப்படி. அந்த தொந்தரவுமே சத்ரு, இந்த தொந்தரவுமே தாங்க முடியாது. இந்த எதிரிகள் சம்பந்தப்பட்ட இந்த விஷயம் என்ன அப்படின்னா, எதிரிகள் வந்து தானாக வர்றதில்லை, நீங்கள் தான் உருவாக்குறீங்க, அதுக்கு மூலகர்த்தாவே நீங்கள் தான். அந்த எதிரி உங்களுக்குள்ளே ஒருத்தன் இருந்து தான் இத்தனை வேலையும் செய்கிறான். ஒரு சிலருக்கு தீய பழக்கத்தினால அந்த பழக்கமே ஒரு பெரிய எதிரியாக மாறிடுது. அது ரூபம் தனியாக எடுக்காது, ஆனால் உங்கள் ரூபமாக அது மற்றவங்களுக்கு தெரிவிக்கும். நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தை நீங்கள் சரியாக செய்யாததுனால உங்களுக்குள்ளாரியே எதிர்வினை உண்டாயிடுச்சு, பூரா நெகட்டிவ் தாட்ஸ் உருவாக்கிட்டீங்க. நீங்கள் அப்புறம் வாடகைக்கு வீடு விட்டாலுமே உங்களோட சிந்தனை பூரா அந்த வீட்டுக்காரருக்கு குடியிருக்கிறவங்களுக்கு வந்துடும். காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம திட்டுறக்கே அவர் புற மாதிரி இருக்கும், அவர் வெளியே போகிற நேரத்தில் ஏதோ ப்ராப்ளம் வந்துடும், வண்டி கொண்டு டூ வீலர் கொண்டாந்து உள்ளே நிறுத்திடுவார், உங்கள் காரை எடுக்க முடியாத சூழலாயிரும். நீங்கள் டெய்லி எடுக்கக்கூடிய நேரமாக இருந்ததுன்னா அவருக்கும் தெரியும், திடீர்னு நீங்கள் காரை கொண்டாந்து நிறுத்தியிருப்பீங்க, அவர் பைக் எடுக்க முடியாத சூழலாக போயிடும். எதிரி சாதாரணமாக வர்றதில்லைங்க, இந்த மாதிரி தான் நம்மளாலேயும் வரும். பிறர் மூலிமா வரக்கூடியது இருக்குது பார்த்தீங்களா, பேராசைக்காரர்கள். எப்படியாவது அபகரிக்கணும் உங்கள் சொத்தை அப்படின்னு, எப்படியாவது உங்கள் வளர்ச்சி நல்ல தொழில் நடந்துட்டு இருக்குது போய் சூனி வச்சிருவான், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பண்ணிடுவான், உங்களுடைய வளர்ச்சியை தடை பண்ணுறதுக்கு அவன் ரொம்ப முக்கியமான காரணமாக இருப்பான். என்னடா இவர் ஒன்றுமே இல்லாமல் இருந்தார், இப்போ ரெண்டு கார் வாங்கிட்டாருன்னு போகிறாங்க. ஒரு கம்பெனி வச்சு நல்லா இருந்தாங்க பார்த்தாங்க, நம்மளும் அதே மாதிரி தான் கம்பெனி வச்சுருக்குறேன், நம்ம கம்பெனி ஓட மாட்டேங்குது, அவர் கம்பெனி எப்படி ஓடுது, இது என்னமோ பண்ணுறான் அப்படின்ட்டு உங்கள் வேலை இது. இப்படி எதிரிகள் தொந்தரவு நிறையா இருக்குது சாமி. மன வருத்தத்தினால நிறையா இருக்காங்க. கம்பெனி விட்டு இந்த வேலையே எனக்கு இந்த தொழிலே வேண்டாம், நான் எங்காவது போயிடுறேன், ரியல் எஸ்டேட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், ஆனால் இப்போ ரியல் எஸ்டேட்டு பூரா பண்ணி எனக்கு கடனாகி போச்சு, உதவி செய்ய போய் எனக்கு பெரிய கஷ்டமாயிருச்சு, ஒன்றுமே இல்லாமல் இருக்கான், தப்பாக நாள் இருக்கேன், அவன் ரியல் எஸ்டேட் பண்ணுறான் நல்லா இருக்கான் சாமி, நான் நல்லவனாக இருக்கேன், எனக்கு இப்படி ஆயிடுது, அப்படியே தலைகளாக போயிடுது அப்படிங்கிறாங்க. எதிரிகளிலிருந்து நீங்களே உங்களையே தற்காத்து கொள்ள ஒரு விஷயம், 2 கைகளில் இந்த 2 கைகளில் 1 ரூபாய் காசு அளவுக்கு மருதாணி வைத்துக் கொள்ளுங்கள். மருதாணி 3-4 நாளில் அது மறைஞ்சிட வச்சதுக்கப்புறம், ஆனால்
தொடர்ந்து அது கலர் போனோன்னு மறுபடியும் ஒரு மூன்று நாளைக்கு தொடர்ந்து மூணு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் வச்சுட்டே வாங்க. எதிரிகள் தொந்தரவுலேருந்து கண்டிப்பாக ஒரு சின்ன மாற்றம் அடையும். ஏன் அப்படின்னா, இந்த மருதாணி வந்து மகாலட்சுமி கடாட்சம் புரிந்தது. இதன் மூலியமாக நீங்கள் அந்த செயலை செய்வீங்க. வீட்டை சுத்தம் செய்வீங்களா? வீட்டில் தீபாராதனை காமிப்பீங்களா? கையெடுத்து கும்பிடுவீங்களா? சாப்பிடுவீங்களா? பிறருக்கு ஒரு பணம் கொடுப்பீங்களா? ஒரு வக்கீலோ மற்றவருக்கோ போகும்போது அந்த பண்டல் வாங்குவீங்களா? டாக்டர்கிட்டே ஏதோ போகும்போது அந்த கையை காமிப்பீங்களா? இப்படி எல்லா செயலும் எது செய்கிறீங்க? இந்த கைகளை வைத்து தானே. அப்போ இந்த கைகளில் உங்களுக்கு அந்த மருதாணி நம்ம வச்சுக்கிறீங்க இல்லையா? அதனால உங்களுக்கு எல்லா காரியமுமே சித்தி அடையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இந்த ஒரு காரியத்தை மட்டும் செய்யுங்க, செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக ஒரு நல்ல இது கிடைக்கும். இன்னொரு முக்கியமானது என்ன அப்படின்னா, உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் தயவு செய்து மிளகாயோ மற்ற இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா நீங்கள் என்ன போய் இந்த பொம்மை வச்சு குத்துறது இதெல்லாம் நிறைய வேலை இருக்குது பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் வேலை தயவு செய்து செய்யாதீர்கள். ஏன்னா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அப்படியே எதிர் திசையில் உங்களை வந்து செய்யும். போன ஜென்மாந்தரத்தில் நீங்கள் செஞ்ச கர்மா தான் இப்போ இந்த கஷ்டத்துக்கானது. மீண்டும் மீண்டும் அந்த கர்மாவை நம்ம செஞ்சு நம்ம வாழ்க்கையை கெடுத்துக்கக்கூடாது. ஆங்கிலத்தில் அழகாக சொல்கிறாங்களே, ஆக்ஷன் மஸ்ட் பி ரியாக்ஷன் சொல்கிறாங்க. ஒரு வினை செய்தால் இன்னொரு வினை கண்டிப்பாக பாதிக்கும். அப்போ வினை இல்லாத வாழ்க்கைக்கு தான் நான் சொல்கிறேன். சர்வசித்தி சங்கல்பம் சொல்கிறது என்னென்னா, இனிமேலும் நம்மளுடைய எண்ணப்பதிவுகளை வந்து தீய இதில் பயன்படுத்தக்கூடாது. இறைவனை சார்ந்தே போகணும், நல்லதே செய்யணும், நல்லதே நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இது காரியத்தை செஞ்சால் கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ஒரு முத்ரா சொல்கிறேன், அதை நீங்கள் பயன்படுத்திங்க. அந்த மருதாணி வச்சு பின்பு இந்த முத்திரையை நீங்கள் செய்யலாம். இந்த முத்திரை வந்து சிம்ம முத்திரை, அம்பாவை ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த முத்திரையை செய்யலாம். யாரும் கற்றுக் கொடுக்கக்கூடாது அப்படி. இதுதான் இந்த முத்திரை. போன வீடியோவில் அந்த மிரட்டி அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கோம், அதை பயன்படுத்தலாம். அதிகமாக என்னால் துயர தாங்க முடியல அப்படின்னு சொன்னால், ஒரு முறை அமாவாசை பௌர்ணமி காலங்களில் பீடத்துக்கு வாங்க. ஸ்ரீ மகா பிரத்திங்கிற தேவி வேல் பீடம் தாராபுரத்தில் இருக்குது. அந்த ஹோமத்தில் நீங்கள் வந்து கலந்துக்கலாம். அம்பாள் கிட்ட பிரார்த்தனை செய்யுங்க. மகா பிரத்திங்கிற தேவி நினைத்தா அனைத்து சத்துருக்களும் ஒன்றுமில்லாமல் போயிடும். அருமையான வாழ்க்கை, சகல ஐஸ்வர்யத்தோடு நீங்கள் வாழலாம். எதிரிகள் தொல்லைகளாகவும் இருக்கலாம். அம்பாளுடைய பாதத்தில் நமஸ்காரம் செய்யுங்க.